Girls trip, family trip, adventure trip, honeymoon trip. GT oda unga holiday super special da. GT Holidays, South India's number one travel brand. You know you're special when you're with GT Holidays. Canada vil kudirumai peravum, student visa, business visa peravum. Neengal anuga vendiya idam Can Next. Ungalukkana miga seriyana visa vai kandariya cannext.ca/consultation ஐ தொடர்பு கொள்ளுங்கள். தமிழிலே பேசி சேவைகளை பெறலாம். CanNext கனடிய அரசால் அங்கீகரிக்கப்பட்ட ஒரு நிறுவனம். வாடிக்கையாளர்களுக்கு IELTS கோச்சிங் முற்றிலும் இலவசம். சாய் வித் சித்ரா. சந்திரமுகி எந்த அளவுக்கு வெற்றி பெறும் அப்படின்னு உங்களுக்கு அப்போ படப்பிடிப்பு நடக்கும்போது தோணுச்சா? சக்ஸஸ் வந்து எப்பயுமே ஆஸ் மெனி ஃபாதர்ஸ். இந்த ராரா சாங் கட் பண்ணி முடித்த உடனே வாசு சார் அப்போ தான் வந்தார். நாங்கள் மார்க்கிங்கில் இருந்தோம், வாசு சார் ஷூட்டிங்லேருந்து வந்தார். வந்துட்டு படம் பார்த்தாரு. பார்த்துட்டு நான் கட்டி பிடிச்ச அவரை சொன்னேன், இந்த படத்தை யாரும் நிறுத்த முடியாது. இதே வார்த்தை தான் சொன்னேன். சூப்பர். சிவாஜி ஃபிலிம்ஸ் எடிட்டிங் ரூமில் இதே வார்த்தை தான் சொன்னேன். இவர் உடனே ரஜினி சாருக்கு ஃபோன் பண்ணிட்டார். சார் அவன் ரொம்ப பேச மாட்டான் சார், எதுவுமே சொல்ல மாட்டான். பட்டு இந்த ராரா சாங் பார்த்துட்டு அந்த வேட்டையன்னு தான் ஹைலைட். அதில் இந்த படத்தை யாரையுமே நிறுத்த முடியாது. அடுத்த நாள் அந்த நிஜதாத்த சாங் ஒன்று இருக்கும், பூவெல்லாம் போட்டு சொல்லி தனியாக கூப்பிட்டு வா. உங்கள் விஷயம் என்ன, இவர் தனியாக கூப்பிட்டு போகிறேன்னு வா வா வாசிட்டேன்னு சொன்னீங்க. வாசிட்டேன் இல்லை சார், நேற்று அந்த பாட்டு பார்த்தேன் சார். பார்த்துட்டு சொன்னேன், வாசு சார்ட்டு இந்த படத்தை ஸ்டாப் பண்ணவே முடியாது இந்த படத்தை அப்படின்னு. இது நான் அந்த கும்புற சாய்பாபா மேலே நான் சொன்ன வார்த்தைகள். அது அப்படியே நடந்துச்சு. அது நடந்து நடக்கலைன்னா திட்டிருப்பாங்கல்ல. நடந்ததுனால ஓகே. எந்த காலகட்டத்தில் நீங்கள் வந்து ஒரு முழுமையான நடிகரா? நீங்கள் ஃபஸ்ட்டு என்னை வந்து நடிக்கத்துக்குன்னு கூப்பிட்டது வந்து பிரதாப் தான். பன்னீர் புஷ்பங்கள் மாதிரிலாம் ஒரு ஒரு சீன்லாம் வந்திருக்கேன். பட் ஒரு ஃபுல் ஃப்ளெட்ஜ்ட் ரோல் கொடுத்தது வந்து பிரதாப் தான். மீண்டும் ஒரு காதல் கதையில் ஜெமினி சினிமா இன்டர்வியூலேயே சொல்லியிருக்காரு, நான் ஒருத்தனை அறிமுகப்படுத்துகிறேன், அவர் நல்லா நடிப்பார், பேர் என்ன தெரியுமா அவருக்கு? சிவாஜி. ஸோ என்னை ஃபஸ்ட்டு எக்ஸ்போஸ் பண்ணது 83 பிரதாப் தான். என்னை ரொம்ப என்கரேஜ் பண்ணுவார் பிரதாப். நான் மற்ற படங்கள் நடிக்க போனால் கூட போயிட்டோட. அதே மாதிரி தான் நான் ஒவ்வொரு படமும் பிரதாப் படத்தில் நாங்கள் பண்ணும்போது நான் ஒரு கேரக்டர் நானே திருடிடுவேன். இதை நான் தான் பண்ணுறேன் யாரும். அப்படி வந்தது தான் ஜீவால் அந்த நாலு வில்லன். அதே மாதிரி மைடியர் மார்த்தாண்டனில் அந்த செங்கோடன் கேரக்டரு நான் ஓப்பனாக சொல்லிடுவேன், நான் இதை தான் நான் பண்ணுறேன் அப்படின்னு. அதுதான் அந்த படத்தை போது தான் எனக்கு இன்னொரு ஒரு பெரிய இது என்னென்னா, பாலு அண்ணா வந்து எனக்கு ப்ளேபேக் பாட்னர். சூப்பர். ஒரு காத்தாடி சாங் இருக்குது அதில், ராஜா என்ன சொல்கிறார், ஏய் பாரியாகும் பாலுவோட தலையெழுத்து உனக்கெல்லாம் போடுறான் பாரு. பாலுன்னு அப்போ கூட ஏய் விட்றா ராஜா நம்ம பையன்டாங்க அப்படின்னு. அதெல்லாம் ஒரு நிஜமாகவே தட் ஹோல் டீம் அண்ட் திங்க் சொன்னாலும். நாங்கள் பாலு சாருக்கு பேமெண்ட்டே கிடையாது. சைமன் காஃபங்கல் ஆடியோ கேசட் ரெண்டு தான் கொடுத்தோம். அவர் ஃபுல் படம் பாடினதுக்காக தான் பேமெண்ட். அப்படியா? ராஜானும் பேமெண்ட் வாங்கல. ஆமாம், பிரதாப் பேட்டியில் சொல்லி ராஜான பேமெண்ட் வாங்கல. நீ வெறும் அப்போ வந்து யாருமே அப்போ வந்து ப்ரொடக்ஷன் மேனேஜர் நரசிம்மன்லாம் அப்போ வரலை சாங் ரெக்கார்டிங் அப்போலாம். ஸோ நான் தான் ப்ரொடக்ஷன் மேனேஜர். எல்லாம் ஸ்டாம்ப் ஓட்டி எல்லாம் ஓச்சர் கொடுக்குறது எல்லாமே அதான் நம்ம தான் பண்ணது. ராஜானை வந்து நீ வந்து மியூசிஷியனுக்கு மட்டும் பேமெண்ட் பண்ணு. ராஜானனுக்கு எங்கள் ரெண்டு பேரையும் ரொம்ப பிடிக்கும். இப்போ கூட வந்து நான் அவர் யூஎஸ்ஏ போகிறதுக்கு முன்னாடி சாங் ரிஹர்சல் அப்போ போய் மீட் பண்ணேன், ஏய் வாயா எப்படியா இருக்கேன் நல்லா இருக்கியா நல்லா இருக்கேன். அப்புறம் வேறு என்ன விஷயம் அப்படின்னாரு, பிரதாப் ஒரு சப்ஜெக்ட் பண்ணிகிட்ருக்கானு, அவர் வந்து உங்களை பார்க்கணும். ஏ வாங்கப்பா வாங்கப்பா வா, ரெண்டு பேரும் வாங்கப்பா, ரொம்ப நாள் ஆச்சு உங்கள்கிட்ட எல்லாம் பேசி. அந்த ட்ரீம் ப்ராஜெக்ட் அப்படியே நின்று போச்சு. பிரதாப் இறக்கிறதுக்கு முன்னாடி ஏன்னா அது வந்து பிரதாப்பால் தான் பண்ண முடியும், வேறு யாராலையும் பண்ண முடியாது. டெய்லி பேசிக்கிட்டு போனாங்க. அவர் இறக்கிறதுக்கு ஒரு நாளுக்கு முன்னாடி கூட நான் மைசூரில் நான் இதில் கொச்சின்ல இருந்தேன். அவர் வந்து மைசூர்லேருந்து வந்துட்டு இருந்தார் திருப்பி. டேய் எங்கடா இருக்கேண்ணே, நான் சொன்னேன் கொஷினில் இருக்கேன் பிரதாப், ஒரு ஆடுக்காக வந்தேன். சரிடா வந்தோடனே சாட்டர்டே வீட்டுக்கு வா நம்ம பேசலாம். என்னத்தை பேசுறது, சாட்டர்டே இல்லாமல் போயாச்சு அவ்வளோதான்.
எனக்கு ரொம்ப ஷாக்கு பிரதாப்போட. அதாவது நான் எப்படி அந்த ஷூட்டிங் நடித்தேன்னு எனக்கு தெரியல. ஏன்னா நான் அவங்க பாட்டுக்கு ஷார்ட் இருக்கிறாங்க, எனக்கு கண்ணிலேருந்து தண்ணி வந்துட்டு இருக்கு. அவங்க பரவாயில்ல, நோ ப்ராப்ளம் சார் அப்படின்னு சொல்லி கண் கிளியர் பண்ணி ஷார்ட் எடுத்தாங்க. அந்த ஆடை ரொம்ப அண்டர்ஸ்டாண்டிங்காக இருந்தது. என்னால் முடியல, ஏன்னா ஃபஸ்ட்டு ஃபோன் கால் வந்து யாரோ பண்ணாங்க எனக்கு. நான் அப்போ தான் ஃபஸ்ட்டு ஷார்ட் எடுத்து நாங்கள் ஜாலியாக பேசிகிட்டு இருக்கோம், இந்த மாதிரி பிரதாப்பு உண்மையா அப்படின்னா எனக்கு புரியல என்னாச்சு அப்படின்னு. இல்லை இந்த மாதிரி நியூஸ்லாம் போயிட்டுருக்கு. அடுத்தது பாலா ஃபோன் பண்ணான், ஃபோன் பண்ணி அழ ஆரம்பிச்சிட்டான் ஃபோனில். டே சிவாஜி என்னடா இப்படி ஆகிப்போச்சுன்னு எனக்கு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே. அப்புறம் பாரதி ஃபோன் பண்ணு, அப்புறம் அமரண்ணன் ஃபோனு, எல்லாம் ஃபோன் பண்ணி நான் அப்செட் ஆகிட்டேன் ஆக்சுவலாக. அப்புறம் தான் நல்லா அன்றைக்கி சீக்கிரம் முடிஞ்சு ஷூட்டிங் முடிச்சுட்டு நேராக பிரதாப் வீட்டுக்கு தான் போனேன். நைட்டு ஏர்போர்ட்டில் வந்து வீட்டுக்கு போய் பொட்டியெல்லாம் தூக்கி போட்டு போயிட்டு அவங்க வீட்டில் ஒரு 12 மணி 1:30 மணி வரைக்கும் வந்து. அப்புறம் அவங்க ஹரிபோத்தன் சார் பசங்களாம் வந்தாங்க, சரி அப்படியே கிளம்பி வந்துட்டு அப்புறம் அடுத்த நாள் போய் ஃபுல்லாக எல்லாத்தையும் பண்ணிட்டு. அந்த மாதிரிலாம் ஒரு ஆள் கிடைக்காது வாழ்க்கையில். உங்களை பொறுத்த வரைக்கும் மிகப்பெரிய இழப்பு இல்லையா? ஏன்னா எப்பயுமே சொல்லுவாங்க, ஃபஸ்ட்டு படம் புக் பண்ண உடனே ஃபோன் கால் என்ட்ரு தான் வரும், டே சிவா வியர் இன் பிஸ்னஸ், இதே வார்த்தை தான் வரும் எப்பயுமே. அதே மாதிரி தான் எம்ஆர்எஃப் ஆட் பண்ணும்போது எல்லாம் பண்ணும்போதும் ஸ்வீட் பர்சன். எனக்கு என்ன ஒரே ஒரு படம் ஒர்க் பண்ணல, யாத்திரா மொழி நான் பண்ணல. அப்போ வேற ஆமாம் எனக்கு ரொம்ப ஃபீலிங் அது ரெண்டு பேர் கூடயும் சேர்ந்து ஒர்க் பண்ணலையேன்னு. அப்புறம் சிவிஆர் சார்ட்ட கேட்டேன் ஒன்ஸ் மோரில், நான் இது வரைக்கும் அவர் கூட நடிக்கலை நான். அப்படியா? சிவாஜி சார் கூட ஒரு படமும் நடிக்கல. மீண்டும் ஒரு காதல் கதையில் ராதிகாவோட பணியாற்றியவர் அப்படின்றது அது டெரர். அவ இப்படி 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 அதை கரெக்டாக பர்ஃபார்மிங் ஆர்டிஸ்ட் அவங்களாம், தேர் நாட் ஸ்டார்ஸ். இப்போ கமல் சார் எல்லாமே ஸ்டார் கிடையாது, சிவாஜி சார் கமல் சார் எல்லாமே வந்து தேர் பர்ஃபார்மர்ஸ், தேர் நாட் ஸ்டார்ஸ். ராதிகா எல்லாமே அந்த கேடர் சேர்ந்தவங்க அவங்களாம். நம்ம இதெல்லாம் எல்லாத்துக்குமே ஒரே பேர் நட்சத்திரம். கவுண்டமணி உட்பட பல நகைச்சுவை நடிகர்களோட நடிச்சிருக்கீங்க, வேலை பார்த்துருக்கீங்க. கவுண்டமணி அண்ணன் வந்து ரொம்ப ஸ்வீட்டு, ஜாலியாக இருக்கும். ஏய் வாப்பா சிவாஜி அப்படின்னு நல்லா ஜாலியாக எல்லா நம்ம வந்து யாரு கூடயும் தகராறு பண்ண மாட்டோம், அப்படியே ஜாலியாக ரைட் வித் தான் ஜாலியாக சிரிச்சுட்டு போயிட்டு. அதே மாதிரி தான் செந்தில் சார், ஜனா எல்லாமே அப்படி தான். கவுண்டமணியுடைய ஸ்பெஷாலிட்டினா என்ன சொல்லுங்கள்? டைமிங். நம்ம ஒன்று பேசி முடிக்கிறதுக்குள்ளே அடுத்த வாரத்தை வந்துடும் அவர்கிட்ட. அது மானிட்டர்லலாம் பார்த்துட்டே இருப்பார் நம்ம என்ன. ஸோ அது டக்கு 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 டக்குன்னு போயிட்டே இருக்கும் அவரோட. ரொம்ப ஜாலி மேன். இப்போ ரீசெண்டாக ஒரு வாட்டி பார்த்தேன், சங்கீதாவில் உட்காந்துருந்தார். பார்த்தா சரி அண்ணன் உட்காந்துருக்காரு போனேன். அண்ணே வணக்கண்ணே, யார் அப்படின்னாரு. சிவாஜிண்ணே மாஸ்கை கட்டியா யாருன்னே தெரில, எல்லோரும் ஒரே மாதிரி இருக்கிறீங்க. அப்புறம் கொஞ்ச நேரம் பேசிட்டு அந்த ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அவர் ரொம்ப நாளுக்கு அப்புறம் பார்க்குறது. நீங்கள் பல படத்தில் நடிச்சிருக்கீங்க, உங்களுக்கு எந்த மாதிரியான ரோல் ரொம்ப மிகச்சரியாக அமையுதுன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? எனக்கு வில்லன் தான் ரொம்ப பிடிக்கும். இருக்கிறதுலே டஃபஸ்ட்டு வில்லன் தான் தெரியுமா? காமெடியும் டஃப் தான், காமெடி இஸ் நாட் இட்ஸ் அ வெரி சீரியஸ் பிஸ்னஸ். பட் எனக்கு நீங்கள் என்னோடன்னு கிடையாது, நான் அப்போ சொல்கிறதே தப்பு. நான் எல்லா படத்துலையும் ஒரே மாதிரி இருக்க மாட்டேன். எனக்கு பிடிச்சாதான் பண்ணுவேன் நான், இல்லாட்டி நான் பண்ண மாட்டேன். ஏதாவது ஒன்று இருக்கணும் நம்மளுக்கு, ஒரு ரோல் ஒரு சீன் பண்ணாலும் அதை நல்லா பண்ணணும், அதை கரெக்டாக செய்யணும். நம்ம சும்மா படம் பூரா வந்துட்டு அது அதிலலாம் எனக்கு உடன்பாடு கிடையாது. ஒரு சீன் கூப்பிடாமல் போய் பண்ணிட்டு வரேன், ஜாலியாக பண்ணிட்டு வரேன். அப்படி தேர்ந்தெடுத்து நீங்கள் நடித்த படங்களில் உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச படம்னு எந்த இதெல்லாம் எதையெல்லாம் சொல்லுவீங்க? மீண்டும் ஒரு காதல் கதை பிடிக்கும், ஏன்னா அதான் என்னோடய ஃபஸ்ட் இது. அதே மாதிரி குணால் அந்த பார்பர் சீன் பிடிக்கும், மைக்கேல் மதன காமராஜன் அந்த ஸ்டண்ட்டு வந்து நான் அந்த எண்டு ஸ்டண்ட் வந்து நான் தான் பண்ணேன். அந்த கார் ஜம்ப்பு, அது ஃபோர்டு, இவ்வளோ 10 ஆம்ஸ் ஸ்பேன், இவ்வளோ பெரிய காரு. கமல் சார் சொன்னார், விக்ரம் தர்ம மாஸ்டர் சொல்கிறாரு, சிவா நீ பண்ண சிவா அப்படின்ட்டார். அந்த ஜம்ப்பை நீயே பண்ணு, அந்த கார் டேக் ஆஃப் ஆகிப்போம் ஓடி போய் பிடிக்கிறது. கமல் சார் சொன்னார், சிவாஜி பார்த்து மிஸ் ஆச்சுன்னு அப்புறம் ஹலோ நல்லா இருக்கீங்களா அப்படி தான் இருப்பீங்க பண்ணுற சார் அப்படின்னு சொல்லி கரெக்டாக செட் ஆகி டைமிங்கில் பண்ணிட்டாங்க. எனக்கு அந்த கொஞ்சம் ரிஸ்க் எடுக்கிறதெல்லாம் பிடிக்கும். இப்போ தான் அதெல்லாம் பண்ணுறதில்ல,
மிந்தி எல்லாம் பண்ணி சத்யராஜ் சார் கூடலாம் ஃப்ளையிங் கேக்லாம் விட்டு ஃபைட் பண்ணியிருக்கேன் ஜீவாவில். எனக்கே சிரிப்பு சிரிப்பு தான் வரணும் அப்படி பார்க்கும்போது. ரஜினி கமல் படங்களில் நடித்த மாதிரி அஜித் விஜய் ஆகியோருடைய படங்களையும் நடிச்சிருக்கீங்க. ஆமாம், அஜித் கூட வில்லன் பண்ணேன், அப்புறம் பரமசிவன் பண்ணேன். இவரோட பூவை அந்த ஒரு படம் தான் பண்ணேன் விஜய் சார் கூட. எப்படி அவங்களோட பணியாற்ற? விஜய் சார் வந்து ரொம்ப பேச மாட்டார், அவர் உண்டு அவர் வேலை உண்டு. அஜித் நல்லா பேசுவார். பரமசிவன் ஷூட்டிங் நடக்கும்போது நான் வண்டி எடுத்துகிட்டு போவேன். நான் அங்கே நம்ம ஈசிஆரில் தான் ஷூட் பண்ணோம். இவர் போனால் பாஸ் சீஃப்னு தான் எனக்கு சீஃப்னுவார். சீஃப் வண்டி ஓட்டுவாங்கன்னு சொல்லிட்டு அவர் பைக்கில் இங்கேருந்து லொக்கேஷனுக்கு, அப்பா என்ன ஸ்பீடுங்க, பட் என்ன கண்ட்ரோலு ரேஸ் டிரைவர்னால. இல்லை எல்லோருமே அதே ஸ்வீட். எனக்கு தெரிஞ்சு நான் யார் கூடயும் நம்ம விக்ரம்லாம் நல்ல பழக்கம். எல்லோருமே கார்த்தி சூர்யா எல்லோருமே இந்த நடிகர்களோட உங்களுக்கு உங்கள் மெமரபிள் ஒரு மோமெண்ட்டு செரிஷ் பண்ணுற மோமெண்ட்னால் எதை இதை சொல்ல முடியும்? நம்ம வந்து யாரோடையும் வந்து அப்படி இதை ஃப்ரெண்ட்லியாக தான் பழகி பழக்கம். நான் ஆயுத எழுத்து பண்ணும்போது கார்த்தி வந்து அசிஸ்டன்ட் டைரக்டர் மணிரத்னம் மணி சார்ட்ட அப்போ நான் அக்கல் பண்ணிவிட்டேன். ஏன் டாக்டர் வேலையை விட்டு ஏன் நீ வந்து டைரக்ஷன் பண்ண அண்ணா சுமாருங்கண்ணா அண்ணா அண்ணா பேசாமருங்க. அதே மாதிரி சூரிய சார் இப்போ சூரரை அவர் எம்பிஏ தானே படிச்சிருந்தார், அட்மினிஸ்ட்ரேஷன் தானே படிச்சிருந்தார். இல்லை இல்லை டாக்டர் அவர் கார்த்தி எம்பிபிஎஸ். சூரியா சார் அப்படி தான். நம்மளுக்கு எப்பயுமே அந்த பந்தாலாம் கிடையாது. ஏன்னா சினிமாவை சின்ன வயசுலேருந்து பார்த்து இதில் என்ன நடக்கும்னு தெரியும். நம்ம வானத்தில் நடந்தோன்னா அடுத்த நாள் கீழே தள்ளிடுவாங்க. அதுக்காகவே நம்ம தரையில் இருக்கிறதுக்கு தான் நான் எப்பயுமே ஆசைப்பட்றேன். அதனால் எல்லாரோடையும் ஜாலியாக தான் ஃப்ரெண்ட்லியாக தான் மூவ் பண்ணுறது. உங்களை போன்ற கேரக்டர் ஆர்டிஸ்ட்டுகளுக்கு இப்போ தமிழ் படங்களும் எப்படிப்பட்ட வரவேற்பு கொடுக்குது? இதில் உங்களுக்கு இவங்க மாதிரி உள்ள வருத்தம் என்ன? கேரக்டர் ஆர்டிஸ்ட் வந்து இப்போ தான் நான் சொல்கிறேன், இன் 42 வருஷத்தில் முந்தானது தான் போய் ஃபஸ்ட்டு டைம் லைஃப் அச்சீவ்மெண்ட் அவார்டு வாங்கிட்டு வந்தேன். பார்த்தேன். இல்லை யூஸ்வலாக கேரக்டர் ஆர்டிஸ்ட் ரெக்கக்னைஸ் பண்ண மாட்டாங்க. இந்த சென்ஸ் அவங்க பாட்டுக்கு வருவாங்க, நடிப்பாங்க, போவாங்க, அப்படி தான். அப்படி பார்த்தீங்கன்னா நீங்கள் நாங்கள்லாம் ஒன்றுமே கிடையாது. எங்களுக்கு முன்னாடி இந்த ரங்காராவ் சார், ராதா சார், பாலியா சார், எல்லா எல்லாமே அவங்களுக்கெல்லாம் அப்போ எவ்வளோ அவார்டு கொடுக்கறது. இப்போல்லாம் ஃப்ரேமில் நடிக்கிறதுக்கே ஆளுங்க இல்லை இப்போ பண்ணுற படத்துல எல்லாம். ஏன்னா நம்ம அந்த காலத்து படத்தையே பார்த்து பார்த்து வளர்ந்து இப்போல்லாம் அப்படி தான் தோணுது. சில இதெல்லாம் பார்க்கும்போது வி லேக் ஆக்டர்ஸ், ஸ்டார்ஸ் இருக்காங்க ஆக்டர்ஸ் தான் இல்லை, அதுதான் தோணுது. அதே மாதிரி சரி நிறையா பேர் அவங்களுக்கு வேண்டப்பட்டவங்களையும் யூஸ் பண்ணுறாங்க. அதெல்லாம் எனக்கு அது சகஜமாக போச்சு, அவ்வளோதான். கூப்பிட்டா போய் நடிப்பேன், இல்லாட்டி அதை பற்றி ஒரி பண்ணிக்கிறது கிடையாது. உங்களுக்கு பிடிச்ச கேரக்டர் ஆர்டிஸ்ட் யார் யார்? ரங்காராவ் சார் ரொம்ப பிடிக்கும் எனக்கு. அவர் பாலையா சார், ராதா சார், விகேஆர் சார், தங்கவேலு சார், காக்கா ராதாகிருஷ்ணன் சார், அந்த செட் ஆஃப் ஆக்டர்ஸ் எல்லாமே எனக்கு ரொம்ப பிடிக்கும். இவங்களில் யார் யாராக நீங்கள் சந்திச்சிருக்கீங்க நேரம்? ராதா சார் நான் பார்த்தது கிடையாது. ரங்காராவும் சந்திச்சிக்க வாய்ப்பு கம்மி தான். ஆமாம், அவரையும் பாலியா சார் மீட் பண்ணியிருக்கேன், நாகேஷ் சார், ஆச்சி, ஏன்னா அவங்கெல்லாம் நம்ம படத்தில் நடிக்கும்போது நான் மீட் பண்ணியிருக்கேன் எல்லாரையுமே. ரங்காராவ் சார் பண்ணார், அன்னையெல்லாம் பண்ணார், பட் நான் மீட் பண்ணல அவரை. ஓஏகே தேவர் சார் அவங்கெல்லாம் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ். அவர் ஜிஎன் வேல்மணி சார் எல்லாருமே எல்லாமே அப்படியே ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் தான். மஞ்சள் சினிமாவே வந்து ஃபேமிலியாக தானே இருந்துச்சு. ஒரு செட்டில் நடந்துச்சுன்னா எல்லோரும் வரிசையாக டேபிள் போட்டு எல்லோரும் சாப்பிடுவாங்க அப்போல்லாம். அப்போதைக்கு இப்போதைக்கு மிகப்பெரிய வித்தியாசம் இருக்கிறத நீங்கள் உணர்றீங்களா? கண்டிப்பாக உணர்றேன். ஏன்னா அந்த ஒரு இன்ட்ராக்ஷன் இல்லாமல் போச்சு. இப்போ அப்போ எல்லாம் ஜாலியாக பேசிகிட்டு இருப்பாங்க. இப்போ வரைக்கும் அதான் நான் சொல்கிறேன், நாங்கள் மைக்கேல் மதன காமராஜன் பண்ணால் கூட எல்லாம் ஜாலியாக கலகலன்னு எல்லாம் மொத்தமாக தான் உட்காந்து பேசிகிட்டு இருப்போம். நாகேஷ் சார் ஒரு பக்கம், அவர் பாட்டுக்கு ஜோக் அடிப்பார். எஸ் என் லட்சுமி அம்மா ஒரு பக்கம். ஸோ இட் இஸ் ஃபன். அபூர்வ சோதனை அதே மாதிரி தான். அந்த மாதிரி ஒரு இப்போ நிறையா எனக்கு என்னமோ நிறைய கேப் இருக்கா மாதிரி. உங்களுக்கு எப்படி இருக்குது? நிறைய பாண்டிங் வந்து அப்படியே விலகிட்டே இருக்கு, டிசப்பியர் ஆகிற மாதிரி ஒரு ஃபீலிங். அபூர்வ சோதனை பொறுத்த வரைக்கும் முதல்ல கமல்ஹாசன் படமாக்கிய படமே வேறு இல்லையா? ஏறக்குறைய பாதி படம் படமாக்கி தானே நிறுத்திட்டார். 8000 ஃபீட் ஷூட் பண்ணாங்க. ஷூட் பண்ணிவிட்டு அப்புறம் அதில் வந்து நான் வந்து கமல் சாரோட ஃப்ரெண்டு. அதில் அந்த ஃபஸ்ட் வெர்ஷனில் இப்போயும் பார்த்தீங்கன்னா அந்த சாங்கில் வருவேன்.
உங்கள் அம்மாவை நான் காலை தொட்டு கும்பிடணும் சாங்கில். அதே மாதிரி இப்பயும் அபூர்வ சாங்கில் பார்த்தீங்கன்னா அந்த சோடா பாட்டில் ஃபைட்டில் சில போர்ஷன் சாங்கெலாம் எடுக்க முடியல. ஸோ நான் சின்ன சேர்ந்தெல்லாம் இருப்போம் அதில். 8000 ஃபீட் போயிட்டு அப்புறம் பஞ்சோனை வந்து ஏதோ மிஸ்ஸிங் மாதிரியே இருக்குதுன்னு சொல்லி அதுக்கப்புறம் பஞ்சோனை ஒரு ஸ்கிரிப்ட் பண்ணி அப்புறம் இந்த டிஸ்கஷனில் போலீஸ்காரராக யார் போடலான்னப்போ கமல் சார் வந்து சொல்லியிருக்காரு, சிங்கிதம் சார்கிட்ட சிவாஜியை போடுங்க கரெக்டாக இருக்கும். எஸ் சார் ஓகே அப்படின்னு இருக்காரு. இல்லை நீங்கள் போடுங்க அப்படின்னு. ஆனால் சத்தியமாக சொல்கிறேன் சித்ரா, அந்த படம் நான் நடிக்கும்போது இந்த 33 வருஷம் வரைக்கும் அந்த டைலாக் ஓடணும்னு நினைக்கவே இல்லை. சத்தியமாக சொல்கிறேன், சாகாபுரம் உள்ள டைலாக் ஆயிடுச்சு. இந்த 33 வருஷமும் இப்பையும் வந்து ஃபஸ்ட்டு என்னை பார்த்தோன்னே மக்கள்கிட்ட வர வார்த்தை, சார் நீங்கள் எங்கேயோ போயிட்டீங்க சார் தான், இப்பையும் எனக்கு அதுதான் விசிட்டிங் கார்டு. கரெக்ட். இந்த 30 எவ்வளோ படம் பண்ணியிருக்கலாம், திடீர்னு ஏதாவது ஒன்று சொல்லுவாங்க, டெக்னாலஜி ஹாஸ் இம்ப்ரூவ் ஸோ மச் அது சொல்லுவாங்க. அப்புறம் அட நான் பெற்ற மகனே நீயா பெற்ற உன் பொண்டாட்டி தானே பெற்றாங்க அது சொல்கிறாங்க. என்ன சொன்னாலும் திருப்பி வந்து இங்கே தான் நிற்கும். சத்தியமாக என்னால் ஃபஸ்ட்டு டே ஃபஸ்ட் ஷோ போனோம் நாங்கள் தேவி பேரடைஸில் நினைக்கிறோமா. இன்டர்வல் வரைக்கும் அப்படியே ஜாலியாக பார்த்து அதுக்கப்புறம் வந்து டைலாக்கே கேட்கல. சரிக்கா என் பக்கத்தில் நிற்கு, சிவா யூ மேட் இட் அப்படின்னாங்க. எனக்கு ஒன்றுமே புரியல, என்ன இப்படி ஒரு ரேவிங் இதாகி போச்சே அப்படின்னு. அதுதான் இப்போ வரைக்கும் ஓடிட்டுருக்கணும். அந்த ஒரு படம் தான் 33 இயர்ஸ் ஆச்சு வந்து. கமல்ஹாசனும் சங்கீதம் சீனிவாசனும் ரொம்ப நல்ல ஒரு காம்பினேஷன் இல்லை? இல்லை அவங்க ரெண்டு பேருமே என்னென்னா தே ஹாவ் அ கிவ் அண்ட் டேக் பாலிசி. சிங்கிதம் சார் வந்து அவர் இஸ் அ வெரி கிரியேட்டிவ் பர்சன். இப்பையும் சினிமாவில் யங்கஸ்ட் மேன் யாருன்னு நீங்கள் கேட்டிங்கன்னா நான் சிங்கிதம் சீனிவாசன். ஸ்டில் வெரி எனர்ஜெட்டிக், வெரி எனர்ஜெட்டிக். இப்பையும் நீங்கள் போய் பாருங்கள், ஹீ கீப்ஸ் டூயிங் பிக்சர்ஸ். அந்த சிங்க் அவங்க ரெண்டு பேர்த்துக்கும் சூப்பர் சிங்க், கமல் சாருக்கும் சிங்கிதம் சாருக்கும். அதே மாதிரி இவர் சொன்னால் அவர் ஏற்றுப்பார், அவர் சொன்னால் இவர் ஏற்றுப்பார். அது முதல்ல வேணும்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் பிட்வீன் அ ஹீரோ அண்ட் அ டிரெக்டர். அண்ட் இவருக்கு கமல் சார் பண்ணுற சப்ஜெக்ட்ஸ் எல்லாமே அவர் சிங்கிதம் சார் தான் கூப்பிடுவார். ஏன்னா ஹீஸ் லைக் திஸ், ஓப்பன் டு எவ்ரி திங். பேசும்படம்னு ஒரு படம் யாராவது பண்ணுவாங்களா சொல்லுங்கள். அது அந்த ஒரே வேவ் லென்த்தில் இருக்கிற ஆளுங்களால் தான் அதெல்லாம் பண்ண முடியும். அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து பண்ண பல படங்கள் எல்லாமே ஹிட் தான். ஒரு பக்கம் மைக்கேல் மாதிரி காமராஜன் ஆகட்டும், மகளிர் மட்டும் எல்லாமே மறக்க முடியாத படங்கள். சார் இட் இஸ் ஆல் டைம்லெஸ், அவ்வளோதான். இந்த ஒரு கலைஞனுக்கு வந்து நீங்கள் எடை போட முடியாது. யூ கேனாட். கமல்ஹாசன்ற ஒரு மாபெரும் கலைஞனை வந்து நீங்கள் ஒரு தராசில் வைக்கவே முடியாது. அது தராசுக்கெல்லாம் மேல் அப்பாற்பட்ட ஒரு கலைஞனார். தமிழ் படத்தை தாண்டி ஒரு பக்கம் இங்கிலீஷ் படம் ஒரு பக்கம் ஹிந்தி படமும் வேலை பண்ணியிருக்கீங்க, எப்படி இருந்தது அந்த அனுபவங்கள் உங்களுக்கு? அது இங்கிலீஷ் படம் பண்ணது வந்து ஃபஸ்ட்டு எலி மை ஃப்ரெண்ட்னு ஒரு படம் பண்ணோம். அவர் சிவாஜி சாரோட பிரதர் ஷண்முகம் அங்கிளோட பையன் முரளி அங்கே செட்டில் ஆகிருக்கார் யூஎஸில். ஸோ அவங்க கம்பெனியில் டாலின் என்டர்டெயின்மெண்ட், இவர் பேர் தரன், அவங்க ஒய்ஃப் பேர் லிண்டா. ஸோ முரளிதரன் அங்கே, முரளிதரன்லாம் வாயில் நுழையாது, தரன் தான். ஸோ தரன் வச்சுட்டாங்க. ஸோ அதில் பண்ண ஃபஸ்ட்டு படம் வந்து எலி மை ஃப்ரெண்டு. அப்போ அவர் அந்த படம் பண்ணும்போது என்கிட்ட கதை சொல்லிட்டு நீ ஒர்க் பண்ண என் கூடன்னார். ஸோ அப்போ தான் சின்ன மாப்பிள்ளை டைமில் போயிட்டேன் நான் ஒர்க் பண்ணாமல். அங்கே வந்து ஃபஸ்ட்டு அந்த கேமராமேன் வந்த உடனே மேக்கப் போடுறதுக்கு முன்னாடி நம்ம சீனை நடிச்சு காமிச்சிடணும். ஓ கேமராமேனுக்கா? ஆ நடிச்சு காமிச்ச உடனே அவர் லைட்டிங் ஜென்ரல் லைட்டிங் பண்ணிவிடுவார். அதுக்கப்புறம் நம்ம போய் மேக்கப்லாம் போட்டு வந்து பண்ண பிறகு ஃபுல்லாக நடக்கும். இப்போ மத்தியானம் வரைக்கும் ஒரு சீன் எடுத்தாங்கன்னா அந்த சீன் முடியலன்னா அப்படியே விட்டுட்டு மத்தியானம் வேறு சீன் எடுப்பாங்க. ஏன்னா லைட்டிங் கண்டினியூட்டி மாறுதுன்னு. ஸோ அதுக்கப்புறம் அடுத்த நாள் காலையிலேருந்து சீன் எடுப்போம். அப்புறம் திருப்பி மிச்ச விட்ட சீனை மத்தியானத்துக்கு மேலே அந்த சீன் எடுப்போம். லைட்டிங் பேட்டர்ன்ஸ் மாறும். நான் நடிக்கிறத வந்து சிவாஜிப்பா வந்து பார்த்தார் ஒரு நாளைக்கு. அங்கேயா? இங்கே சென்னையில் ஒரு போர்ஷன் ஷூட் பண்ணோம், அதாவது பிரபு தலையை வெட்டுற சீனு. அது வந்து வந்தார் ஷூட்டிங், அம்ஜத் கான் நடிச்சிட்டு இருந்ததுனால எனக்கு ஒரே பெருமை. அதில் என்ன சொன்னார்? அதான் சொன்னேன், அபூர்வ சாரல் பார்த்துட்டு அவர் சொன்னார், ஏய் மகனே நீ நல்லா நடிக்கிறாடா, ஏன்டா நீ நடிக்க மாட்டேங்கிறார். எதுக்கு டிவியை பார்த்துட்டு அப்புறம் ஏதாவது திட்டுவீங்க நீங்கள் என்ன? நான் ரொம்ப கேஷுவலாக தான் பேசுவேன். அவருக்கு டைரக்ட் பண்ணணுன்னு ரொம்ப ஆசை சிவாஜிக்கு. ஆமாம்,
ஒரு நாள் நாங்கள் உட்காந்துருந்தோம், மனே நான் டைரக்ட் பண்ணுறேன், நீ வந்து அசிஸ்டண்ட்டாக ஒர்க் பண்ணு இப்படின்ட்டேன். நான் ஏன்டா கையெடுத்து கும்பிட்றேன்னு, நீங்கள் வந்து 6 மணிக்கெலாம் வந்து செட்டில் உட்காந்துருவீங்க, இப்போ எந்த ஆர்டிஸ்ட்டும் 6 மணிக்கெலாம் வர்றது கிடையாது, உங்கள்கிட்ட திட்டு நான் தான் வாங்கணும், வேறு யாரும் வாங்க மாட்டாங்க, நீங்கள் பேசாமல் இங்கே வீட்டு உள்ளே ஜாலியாக இருங்க. அவருக்கு ரொம்ப பிடிக்கும் டைரக்டர். நீங்கள் பல இயக்குநர்கள்ட்ட பணியாற்றிருக்கீங்க, அவங்களுக்கும் நெல்சனுக்கும் ஏதாவது வித்தியாசத்தை உங்களால் உணர முடிஞ்சதா? நெல்சன் வந்து ஹீனோ, அவருக்கு என்ன வேணுன்றதை கரெக்டாக சொல்லிடுவார். கமல் ரஜினி ஆகிய ரெண்டு பேரையும் சமீபத்தில் சந்திச்சிங்களா? கமல் சார் வந்து கிட்டத்தட்ட 1 இயர் ஆகுது நான் பார்த்தவரேன். ரஜினி சார் இப்போ கார்கி ஷூட்டிங் போது அவர் பக்கத்தில் ஃபைட் பண்ண சீன் எடுத்துகிட்டு தாங்க. பல திரைப்படங்களில் உதவி இயக்குனராக பணியாற்றிருக்கீங்க, அப்படி இருந்தும் இயக்குனர் ஆகணுன்ற நினப்பு ஏன் உங்களுக்கு வரல? நான் தான் சொன்னேன்ல உங்கள்கிட்ட, நான் அசிஸ்டன்ட் டைரக்டராக இருக்கும்போது எல்லா ஹீரோயும் திட்டேன். ஸோ நான் திருப்பி பரபரப்பான சினிமா செய்திகள், நட்சத்திரங்களின் பேட்டிகள், சினிமா வரலாறு ஆகியவற்றை பார்க்கவும் படிக்கவும் உங்களுக்கான இணையதளம் tourandtalkies.co.